வந்து ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சமந்தா. எனக்கே பார்க்கும்போது அப்படி படிக்கும்போது குபீர்னு ஆயிடுச்சு மனசுக்குள்ள. என்னடா இந்த பொண்ணு எதுனா ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கே அப்படின்னு. பாரு நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது நான் கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போயிடுவேன். என்னன்னா இப்ப வந்து நிறைய படங்கள் வந்து சமந்தா நடிச்சிருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு அவ்வளோக்கா பேர் வாங்கி கொடுக்குற மாதிரி இல்ல. கத்தியில வந்து அவ்வளவு பெரிய ரோல் இல்ல அப்படின்னாலும் ஒரு பெரிய மாஸ் ஹிட் கொடுத்துருச்சு இல்லையா கத்தி படம். சோ அதுக்கப்புறம் வந்துட்டு தமிழ் அண்ட் தெலுங்குல வந்து கால் ஷீட் வந்து பயங்கர பிஸியா இருக்கான் சமந்தாக்கு இப்போ. இப்போ ஆமா அந்த கத்தி படம் ரிலீஸ்க்கு அப்புறம் பெரிய ஹிட் கொடுத்துருச்சு இல்லையா. இவங்க வந்து அஞ்சான்லயே எதிர்பார்த்தாங்களா அழகா இருக்காங்கப்பா கத்தி படத்துல சமந்தா. அப்படியா நிறைய பிஸி ஷெடியூல்ல வந்துட்டு இப்ப வந்து ஒரு தெலுங்கு ஆக்ட்ரஸ்க்கு எல்லாம் வந்துட்டு ஒரு மீட் வச்சிருப்பாங்க போல இருக்கு. அந்த மீட்ல வந்து இவங்களும் கலந்துகிட்டாங்க. கலந்துகிட்டு இருக்கப்போ என்ன விஷயம்னா சமந்தாக்கும் மகேஷ் பாபு இருக்காரு இல்லையா, அவருக்கும் வந்து பயங்கர சண்டை வருமா அடிக்கடி. சண்டை இந்த சென்ஸ் நிஜமாவே நிஜமா சண்டை மீன்ஸ் ரொம்ப அப்படியே பொறாம போட்டி அந்த சண்டை எல்லாம் இல்ல, சும்மா ஜாலியான ஒரு சண்டை. ஜாலியான சண்டை இருந்தாலும் அது கொஞ்சம் சீரியஸான சீரியஸான சண்டை. நம்ம அடிக்கடி போட்டு போவோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சண்டை வரும்னு வச்சுக்கோயேன். அந்த சண்டையில வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசினதே இல்லையா. இப்ப திடீர்னு பார்த்தா அந்த விழால வந்து மகேஷ் பாபு அண்ட் சமந்தா பக்கத்து பக்கத்துல உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்களாம். பாக்குறவங்களுக்கு எல்லாம் ஒரே ஆச்சரியமா, என்னப்பா இது ரெண்டு பேரும் இவ்வளவு பக்கத்து பக்கத்துல உட்காந்துருக்காங்க பேசிட்டு வேற இருக்காங்க சிரிச்சு சிரிச்சு, என்னப்பா இது அப்படின்னு யோசிச்சிருக்காங்களாம். சண்டை வந்து சமாதானம் ஆயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு. ஆனா அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா, மகேஷ் பாபு கேட்டிருக்காரு இந்த மாதிரி கத்தி படத்துல வந்து விஜய் கூட நடிச்சுங்க இல்லையா, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு. எல்லாரும் சொல்றாங்க விஜய் வந்துட்டு அப்படி இப்படி ஆஹா ஓஹோ அப்படின்னு. என்ன விஷயம் அப்படின்னு விஜய் பத்தி உங்களுக்கு தெரியாது மகேஷ், விஜய் வந்து ஒரு எவ்வளவு பெரிய ஆக்டர் தெரியுமா, ரொம்ப டவுன் டு எர்த் பர்சன். சரி ஏன் ஸ்பிளிட் பர்சனாலிட்டின்னு சொன்னாங்கன்னா அந்த பாயிண்ட்க்கு நீ இன்னும் வரலையே. இல்ல ஏன் அப்படின்னா டேக் சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பயங்கர அமைதியா அப்படியே பாத்துட்டே இருப்பாராம் கை கட்டிட்டு. பாக்குறாரு அவர்தான் எங்கேயும் பாப்பாராம இப்படியே கை கட்டிட்டு பாத்துட்டே இருப்பாராம். டேக் சொன்ன உடனே அப்படியே பயங்கரமா வெடிச்சிருவாராம். உடனே மகேஷ் பாபு சொன்னாரா இப்பதான் வந்துட்டு அவரை பத்தி எனக்கு புரியுது கேட்க மாட்டேமா அப்படின்ட்டாரா சொல்லிருப்பாரு மேபி.